செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே என்றுடைய தந்தை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம எப்பவுமே அப்படியே இருந்துட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய யுத்தியை பயன்படுத்தினோம்னா வெற்றியாளராக முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சில செய்திகள் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறது உண்டு. நிறைய நகைச்சுவையான விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தாலே நம்மவே நினச்சி நிறையா சிரிக்கிற வழக்கங்கள் உண்டு. இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம்னு பெருமையாக நினைக்கக்கூடிய விஷயத்தையும் சிந்திச்சு பாருங்கள், அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். துக்கமாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு மன ஆறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இரண்டு பேர் வியாபாரம் பண்ணுறாங்க, அதில் ஒருத்தர் வந்து பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் நம்ம விற்பனை பண்ணணும், அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிறார், விற்கிறார், நிறைய பணம் சம்பாதிக்கிறார், பெரிய கோடீஸ்வரனாகிறார். அவர்கிட்ட ஒரு பெருமை தற்பெருமை இருந்திருக்கு, தான் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிட்டோன்னு. சில பேர்லாம் வந்து சொல்லும்போது பார்த்துட்டிங்கன்னா பேச்சு வாக்கில் வர்றது இதே போன்று, உங்களுடைய நண்பர் இன்னொருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் வந்து இன்னும் உங்களோட பெரிய ஆளாக இருக்கு. என்ன விட பெரிய ஆளா, நான் தான் இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான பொருட்களை விற்கிறேன், இந்த ஊர்லேயே பெரிய பெரிய பணக்காரர் எங்கிட்ட தான் அந்த வியாபாரம் பண்ணுறா, அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அவர் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கார், அவர் போய் நீங்கள் பெருசாக சொல்கிறீங்களே, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பத்து நாள் இவர் ஆராய்ச்சி பண்ணும்போது, அந்த கடைக்குள்ளே போகக்கூடிய அத்தனை பேரும் எல்லா பொருட்களும் வாங்குற மாதிரி, அதாவது போனவா திரும்பி வரமாட்டான், எல்லா பொருட்களும் வாங்குற மாதிரி அவர் பண்ணியிருக்கார். சாதாரண ஒரு ரூபாலேருந்து கோடி ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் வந்து இந்த கடையில் வச்சுருக்கார். அப்போ தான் இவர் யோசித்தார், ஆஹா, நம்ம பெரிய ஆட்களும் பெரிய மனிதர்களையும் பார்த்து நம்ம மயங்கி நம்ம தான் பெரிய விஷயம் நினச்சிட்டுருக்கோம், ஆனால் இங்கே அப்படி கிடையாது, உண்மையான வியாபாரம் இவங்ககிட்ட இருக்குது, சாதாரண மனுஷாலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இவங்ககிட்ட வந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி யாருக்கு என்ன தேவைப்படுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம்னா அது ஒரு வியாபாரமாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய யுக்தியை வியாபார யுக்தி சொல்லி கொடுக்கறது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தொழில் பண்ணலான்னு இருக்கிறவா, நம்ம தொழிலை மேம்படுத்துறதுக்குண்டான பல்வேறு யோசனைகள் மனசில் இருந்துருக்கும், அதை பற்றிய சிந்தனைகள் இருக்கும், அந்த மாதிரி யோசித்து இந்த காலத்திற்கும் இந்த நேரத்திற்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை பண்ணி பாருங்கள், வெற்றி அடைவீங்க. இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான செய்தியோட நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 18/4/2020 சார்வரி வருடம், சித்திரை மாதம், 5ஆம் திருநாள், சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். இன்றைய திதி ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. சதயம் சனிக்கிழமை, சதய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் சனிக்கிழமை வந்திருக்கு. இந்த சேர்க்கை அப்படின்றது அவ்வளோ விசேஷம் கிடையாது, உடல் உபாதைகள் இருக்கிறவா கவனமாக இருக்கணும், தோல் சம்பந்தமான உபாதைகள் இருக்கவா தெய்வீக வழிபாடு பண்ணுறதும் சித்த மருத்துவங்கள் எடுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஏகாதசி மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப விசேஷம், விஷ்ணு நாமத்தை சொல்கிறது மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிறதுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை சிந்தித்து நம்ம செயல்படுவோம். அப்போ ஸ்திதிகாரகன்னு சொல்லக்கூடியவர் மகாவிஷ்ணு, நாராயணன், நாராயணாயணம், 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 நாராயணன், 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 நாராயண, நாராயண, நாராயண அப்படின்னு வேண்ட 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 என்னென்ன காரியம் நடக்கிறோமோ அந்த காரியம் வெற்றியாகும். இந்த மாதிரி ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். சரி, இன்றைய தினம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கப்போம். மேஷராசி என்பவர்கள் நல்ல காரியங்கள்லாம் கூடி வரும், படிப்பை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும், பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் பற்றி யோசிப்பீங்க. அதே சமயத்தில் யாராவது பேசினா பழகினா யாராவது சொன்னால்
ஏதோ ஒன்று மனசில் வச்சுட்டு பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை மனசில் இருக்கும், அப்படி இருக்காது. ஆனால் நீங்கள் அப்படி சிந்திப்பேன், பல்வேறு விஷயங்களே ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பேன். ஒரு டிடெக்டிவ் இருக்கிறவர் வீட்டுக்கு வந்தால் கூட ரொம்ப சிந்தனை பண்ணுறது, பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவருடைய சிந்தனை ஒரே மாதிரி இருந்துட்டு அந்த மாதிரி நிறைய யோசிச்சு 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 ஒவ்வொரு காரியத்தை பேசுவேன், சிந்தனை பண்ணுவேன். அப்படி வேண்டாம் வேண்டாம், நார்மல் லைஃப்பில் சாதாரணமாக இருந்துக்கவே ரொம்ப நல்லது தான். ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் அந்த மாதிரி இருக்கலாம், தப்பு கிடையாது. படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்தினா நிச்சயம் வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் லாபகரமாக மாறுறதுக்கு இறைவன் வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. நினைத்த காரியத்தை மன திருப்தியுடன் வெற்றியுடன் நடக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, யோகம் உண்டு. சில காரியங்கள்லாம் நல்லபடியாக செய்து அந்த காரியத்தின் மூலமாக பெயர் புகழ் அந்த கிடைக்கும். வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி நம்ம மேனேஜர் மூலமாக முதலாளியின் மூலமாக பாராட்டுதல்கள் கிடைக்கும். ஒரு அவசர காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமான பலன்களை கொடுக்கும். இது வேலை செய்யக்கூடிய இடத்துல வீட்டில் யாராவது ஒரு விஷயத்தை பேசி அதை அழகாக சமாளித்து அதன் பிரகாரம் அதை பேசுவேல் அதன் மூலமாக சார் எவ்வளோ மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறா அப்படிங்கிற நாலு பேர்த்தோட பாராட்டுதல் கிடைக்கும். சில நேரம் பாராட்ட வேண்டியவா பாராட்டலையே அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் லாபகரமாக அமையும். தெய்வ அனுகிரகத்தோட மன திருப்தியோடு இருப்பேன். சில நேரம் ஏற்பட்ட டென்ஷன் மற்றவானால் கிடையாது, உங்களானால். ஏன்னா உங்களுடைய சிந்தனைகள் சம்பந்தப்படாத ஒரு விஷயத்தை சிந்திச்சிருந்தா உங்களுக்கு மன கஷ்டங்கள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசி என்பர்களை ஆர்வத்தோடு சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். அந்த காரியம் நடக்கலன்னு வைங்களா, போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. அப்படி கிடையாது, இந்த காரியம் நடக்கிற அவ்வளோதான், அடுத்தது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகிறது. திருமண பொருத்தம் பார்த்துட்டுருக்கோம், நிறையா பேர் அப்படி தான் சொல்லுவேன், அருமையான பொருத்தம் வந்து சார் போச்சு சார் அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு அதை யோசிச்சுட்டு இருப்பான். அதோட கிடையாது, அடுத்து நம்ம ஜாதகங்கள் பார்க்கலாமே, இந்த காரியம் நடக்கலை அப்படின்றத ஸ்டாப் பண்ணிடாது. ஒரு பணம் வரலை ரொம்ப எதிர்பார்த்தது, வரலைன்னா விட்டுருங்க, அடுத்தது என்ன அப்படிங்கிறத முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த காரியத்தில் இதை விட உங்களுக்கு ஒரு சூப்பரான சக்ஸஸ் பெறுவேன். மிதுனராசி என்பர்களுக்கு ஒரு கதவை அடைச்சாலும் இன்னொரு பெரிய கதவை திறக்கும், நிச்சயம் வெற்றி பெறுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சியம்பாள் வழிபாடு மிதுனராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி நேர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆசைப்பட்டு செயல்படும், விடாமுயற்சியில் வெற்றி கொள். நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரமாக முடியணுங்கிற ஒரே சிந்தனை மனசுக்குள்ளே இருந்துருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்துக்கோ எழுத்துப்பூர்வமாக அல்லது சொத்து பற்றி விஷயங்களில் இந்த தினத்தில் பேசுகிறத டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. ஒருத்தட்ட பேசுகிறேன், ஒரு கமாண்ட் பண்ணி ஒரு காரியத்தை சொல்கிறத விட அன்பாக பேசி காரியத்தை சாதிக்கிறத சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகிறதுக்கு நீங்களே சமாதானமாக பேசுவீங்க. சட்டுன்னு வார்த்தை வந்துடுத்துன்னு பேசுகிறாரு, யாராவது ஏதாவது சொல்கிறா அப்படின்னு சொன்ன உடனே கோச்சுட்டு உம்முன்னு உட்காந்துருது, கோச்சுட்டு பேசவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். அப்படி உட்காரத விட சரி இன்றைக்கி டைம் நமக்கு தான் சரியில்லை, அதனால தான் இப்படி பேசுகிறேன், இருந்துட்டு போகிறதுன்னு யோசிச்சு. புனர்பூசம் பூச நட்சத்திரமாக நல்லாயிருக்கு. கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் சந்தோஷமான நிறையா விஷயங்கள்லாம் மனசில் நினச்சிட்டுருப்பேன். இந்த காரியங்கள்லாம் ஒவ்வொன்றும் 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 ஒன்றா நடக்கும். கொஞ்சம் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து இந்த சில காரியத்தை எடுத்துக்கணும். திருமண காரியங்கள் கைகூடும். சகோதர சகோதரர்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பண சம்பந்தமான விஷயங்களை பற்றி சிந்திப்பில் பேசும். சப்ப நம்ம என்ன இருக்கும், அவள் ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற உன மன வருத்தம் அப்பப்போ உங்கள் மனசில் தோணும். தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு ஏதாவது ஒன்றும் உங்களுக்கு மனசு பதறும். நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்றா மனசு பார்க்கணும். உதவி செய்ய முடியாத காலகட்டத்தில் உதவி கேட்குறாளேங்கிற ஒரு அர்த்தம் இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் அப்பப்போ சிரமம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். சிரமம்னா பணத்தை மட்டும் எடுத்துடாதீங்க, மனம் செயல் சிந்தனை எல்லா விஷயத்தையும் சேர்த்து இருக்கக்கூடிய சிரமத்தை பற்றி சிந்திப்பேன்.
அதை கொஞ்சம் இப்படி வந்துட்டு நல்லதை பற்றி சொல்லு. எப்படியும் ஜெயிச்சிடுவோம். இறைவன் உங்களை உட்கார வச்சுருக்கார், நிச்சயம் நீங்கள் ஜெயிச்சே தீர்வு, வெற்றி அடைஞ்சே தீர்வு. ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் சொல்லிட்டோம், உங்களுக்கு நிச்சயம் அனுகூல்யம். தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரும். வேலையாட்கள் சில நேரங்கள் தொந்தரவு செய்யும், நல்லா பேசுகிற மாதிரி பேசி சில நேரங்கள் வருத்தத்தை கொடுப்போம். ஒரு சினிமாவில் பார்த்துட்டேன்னா நகைச்சுவை காட்சியில் வரும். ஒரு விஷயத்தை அவர் தோற்றுருவேன், அவரே அதை மறந்துடுவேன். கடைசியில் இந்த கூட இருக்கிற நபம் உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகும்னு நினச்சேன், அட விடுதா அந்த பொண்ணுக்கு ராசி இல்லைன்னு. அந்த மாதிரி நிறைய நபர்கள் நம்ம கூடவே இருந்துட்டு உங்களை நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி இறக்குவான். அதை பற்றி சிந்திக்கவே வேண்டாம். அவர் சொன்னால் சொல்லிட்டு போது அதை மனசில் நகைச்சுவை எடுத்துக்கோங்க. இந்த தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு நான் அதிர்ஷ்டம் என் ஐந்து நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, நன்மையை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களை பொறுமையோடு சிந்திக்கும், பல விஷயங்கள்லாம் பல பேருக்கு உதவி ஆகிற மாதிரி செயல்படும். பிஹெச்டி படிக்கணும்னு வச்சு, டாக்டரேட் படிக்கணும்னு வச்சு, ஆராய்ச்சி கல்வி படிக்கணும்னு வச்சுடுவா. கண்டுபிடிப்பு இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்கணும்னு வச்சுருக்கவளுக்கு அனுகூல்யம், உதவிகள் நிறைய பேருக்கு பண்ணணுங்கிற சிந்தனை மனசு. குழந்தைகள் விளையாடும் போது கவனம் என்றது, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 தினம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களை சுகமான நல்ல நல்ல காரியங்கள்லாம் சிந்திப்பல், மனசில் தைரியத்தோடு செயல்படுதல் சக்ஸஸாக முடியும். அப்பப்போ கணவன் மனைவிக்குள்ளே அந்த கிளாஷஸ் வரும், நீங்கள் ஒன்று பேசுவா ஒன்று பேசுவா, என்ன அதிகாரம் பண்ணுறல் அப்படின்னு இவா கேட்பா, நீ என்ன அதிகாரம் பண்ணுற இவா கேட்பா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அதிகாரமே கிடையாது, பாசம் பொசசிவ்னஸ், எனக்கு யாரும் இல்லை, மத்தியானத்துக்கு மேலே எனக்கு எல்லோரும் இருக்காங்கிற என்ன வந்து. ஆனால் இரண்டு விதமான சிந்தனைகள் குடும்பத்தில் இருந்துருக்கும், அதை பல பேர் உங்களுக்கு எடுத்து சொல்லும்போது வீட்டுக்கு வீடு வாசப்படி அவளுக்கு இருக்குன்னு அர்த்தம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் தாமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுராசி என்பவர்களே பக்திமயமான காலம். இந்த தினத்தில் பிரயாணம் பண்ணலையே தவிர உட்கார்ந்த இடத்துல பல யோசனைகள் பண்ணுது, சரி எல்லாருக்கும் லீவு கிடச்சது நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற யோசனை நிறையா இருக்கும். ஓய்வு கிடைச்சது சரியாக நம்ம பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் இருக்கும். நமக்குன்னு நேரம் கிடையவே கிடையாது, பிறருக்குன்னே நம்ம வாழ்க்கை அர்ப்பணிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். இனி அடுத்த நிலைக்கு என்னங்கிறத யோசிப்பேன், வெற்றி பெறுவேன். நீங்கள் திட்டம் போட்டால் செயல்பட்டு அதன் மூலம் அனுகூல்யம் பெறுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என மாறஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மாரராசி என்பர்களே மேன்மையான நாள், தொலைந்த பொருட்கள் கிடைக்கும், இறைவன் நாளைக்கு நிறைய உதவி செய்கிறாருப்பா. நான் தான் நினச்சிருந்த ஓய்வு வேணும், தானாகவே ஓய்வு கிடைக்கிறது, அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும். சில நபர்கள் மேலே நம்பிக்கையே வராது, அவா நல்லது பண்ண, சில நபர்கள் மேலே தப்பே பண்ண நம்பிக்கையாக வரும். அந்த மாதிரி மற்றவா எதிர்க்கிறால நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, அதன் மூலமாக கொஞ்சம் கட்ட பேர் வரும், பரவாயில்லன்னு வாங்கிப்பேன். தெரிந்தவாளுக்கு உதவிகள் செய்வேன், செய்யப்படாத நினச்சிருந்தது செய்வேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே பரிசுகள் உண்டு, வெற்றி உண்டு, லாபம் உண்டு, சின்னதாக உடல் உபாதைனா பயந்துருவேல, ஐயோ என்ன வரப்போகுது ஒன்றும் இருக்கு. சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொந்த பந்தா வாழ்க்கெல்லாம் ஆரோக்கியத்தை பற்றி விசாரிப்பேன், பிரயாணத்தை பற்றி வருங்கால திட்ட பிரயாணத்தை பற்றி சிந்திப்பேன். பணம் தான் விரயமாயிட்டே இருக்குப்பா, என்னமோ தெரியல, ஒரு எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். பாசிட்டிவாக சில விஷயத்தை எடுத்துப்பேன், நெகட்டிவாக சிந்தித்த விஷயத்தை பாசிட்டிவாக எடுத்துப்பேன். இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் பெண் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, நன்மை தரக்கூடிய அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் மகிழ்ச்சிகரமான விடாமுயற்சி வெற்றி தரும், எல்லா காரியங்கள்லையும் நமக்கு ஏதாவது ஆதாயம் இல்லாத பண்ணப்படாதுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பின்னாடி நமக்கு கெட்ட பயரும் வரப்படாதுங்கிற ஒரு சிந்தனை மனசு இருக்கும். யார்ட்டையும் கவனமாக பேசுவேன், கவனமாக யோசிப்பேன். தபஸ் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, பெரியவங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறது, சில தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வது, அது போன்ற நல்ல காரியங்கள்லாம் இருக்கும்.
சில நேரம் கட்டுன கோவம் வந்துடும் எதுக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தை சிந்திப்பேன். ஒரு பொருள் எடுத்து வைக்கும்போது ஒன்று எடுத்தோம் ஒன்று உபயோகப்படுத்தினா திருப்பி அந்த இடத்துலையே போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சிருப்பேன், மறந்துடுது. யாராவது சொல்லும்போது அது சின்ன சண்டையாக மாறலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8. நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு உண்மையான பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தா அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ஒரு அற்புதமான விஷயம். இது வரைக்கும் நீங்கள் வேறு ஆன்மீக தகவலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்மளுடைய மந்திரங்கள் சாஸ்திரங்கள் எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஆச்சரியப்படக்கூடியதாக உபநிஷத்துல எல்லாம் வார்த்தைகள் பார்க்கும்போது நமக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஒருத்தர் சொன்னார், தேசத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் சார், நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும், ஆனால் எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்க, இதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடச்சுன்னா சீக்கிரமாக சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகணும் சார். ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிற சொல்கிறார், நான் பெரிய என்டர்பிரனர் ஆகணும் சார், சுய தொழில் செய்து சக்ஸஸ்ஃபுல் மேனாக மாறணும். ஒருத்தர் சொன்னார், சார் நான் சீக்கிரம் அரசாங்க உத்தியோகத்துக்கு போனோம், டீச்சிங் லைனுக்கு போனோம் சார், சார் நான் படித்தது வேறு, பண்ணிட்டு இருக்கிறது வேறு, நான் பார்க்குற உலகம் வேறு, நான் பார்க்குற சிந்தனை வேறு, இது இல்லை சார், என் லைஃப் வேறு மாதிரி அமைஞ்சிருக்கணும் சார். அப்போ இதுலேருந்து மாறுமா? இல்லை, இதுலேயே அதுக்கு பிடித்தாப்பில் ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த தருணத்திலேயே உங்களுக்குரிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான அற்புதமான ஒரு மந்திரம் நம்ம பார்க்க போகிறோம். சார் நான் நினச்ச வாழ்க்கை இது இல்லை சார், இவா கிடையாது சார், அதுக்கு இதுக்கு யூஸ் ஆகாது, ஆனால் இவா உங்களுக்குண்டான சில சந்தோஷகரமான விஷயங்களை, உங்கள் மன திருப்திக்குண்டான விஷயங்களை நீங்கள் நினச்ச மாதிரி அவள் இருக்கிறதுக்கும், இந்த மாதிரி வாழ்க்கையிலையும் உலகத்திலையும் சில மாற்றங்கள் உங்கள் மனசில் ஏற்பட்டது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை உள்ள மனசில் சேன் பண்ணிகிட்டே இருங்க, இது சித்தியாகிற அந்த வெற்றியாகிற வரைக்கும் சேன் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் வித்தியாசம் பார்ப்பேன். எதிர்த்து பேசினவன் உங்கள்கிட்ட சாதகமாக பேசுவான். உங்களுக்கு எல்லாமே பிடித்ததாக மாறும். ரொம்ப நாள் பிடிக்காத இருக்கும், அதில் பிடித்ததாக மாறும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சின்ன மந்திரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தத் பரிவர்த்தனம் பவ, தத் பரிவர்த்தனம் பவ, தத் பரிவர்த்தனம் பவ. இதை நல்லா ஆழ்ந்து டீப் மெடிடேஷன் ஸ்டேட்டஸில் போய் இந்த மந்திரத்தை சான் பண்ணி பார்க்கணும். இதோட வித்தியாசம் தெரியும். சின்ன சின்ன தருணம் சண்டை போட்டுன்னு இருக்கக்கூடியவா, சார் சண்டையே இருக்கப்படாது எங்கள் வீட்டில் அப்படின்னு நிம்மதியாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா இல்லையா, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் தெரியும். எல்லா விஷயங்களும் சொல்லணும். அதே மாதிரி சத்தியத்துக்கு உட்பட்டு, தப்பான விஷயத்துக்கு இது இருக்காது, சத்தியத்துக்கு உட்பட்ட எல்லா காரியங்களுக்கும் இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும், மாறுதல் கொடுக்கும். ஏன் லோகக்ஷேமத்துக்காக, இந்த உலகத்தை பற்றிய மாற்றம், அதற்கும் இந்த மந்திரம் உபயோககரமாக இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய பேர் நல்லா இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை பற்றி நீங்கள் பண்ணலாம், உங்களை பற்றி பண்ணலாம். இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.